செப்டம்பர் 1ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் போது மாணவர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுதான் கல்லூரிக்கு வர வேண்டும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் அரசு கலைக் கல்லூரியில் மாணவர்களுக்கான தடுப்பூசி முகாமை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அமைச்சர் பொன்முடி மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்பொழுது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த மாதம் 23 லட்சம் தடுப்பூசிகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் மாதத்தில் 18 வயது நிரம்பிய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் 100% தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்படும் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சென்னையில் 112 அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து மாணவர்களும் முதல் தடுப்பூசி போட்டுக் கொண்டாலே போதுமானது என்று கூறிய அவர், சுகாதாரத்துறை உதவியோடு தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தாா்.